நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். June 9 ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சுபக்கிறது 26 வியாழக்கிழமை வளர்ப்பிறை. இன்று சுபமுகூர்த்த தினம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:44 வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம், பின்பு அஸ்தம் நட்சத்திரம். திதி இன்று அதிகாலை 4:05 வரைக்கும் நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி கும்பராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 11:00 முதல் 12:00 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:00 முதல் 1:00 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. கரணம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 5:52. சூலம் இன்று தெற்கு திசை. இன்றைய நாள் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு சுக்கிரன் மேஷ ராசியிலையும், சூரியன் புதன் ரிஷப ராசியிலையும், சந்திரன் கன்னி ராசியிலையும், கேது பகவான் துலாம் ராசியிலையும், சனி பகவான் மகர ராசியிலையும், குரு செவ்வாய் மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். உங்கள் மனநிலை இணக்கி மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பணியிடத்தில் சிறந்த நிலையில் இருப்பீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. பல புதிய வாய்ப்புகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணவரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்கள் பக்கம் இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி நீங்கள் சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கும் அதிக ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இன்றைக்கி உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. பயணங்கள் இன்னைக்கு சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவாங்க. வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். சொத்து வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான முயற்சிகளில் லாபம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் ஆலோசனைகள் உங்கள் மனசில் புதிய மாற்றத்தை உண்டாக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4 வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தீர்வு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4 இன்றைய நாளில் உங்கள் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மன உறுதியோடு எதிலும் சிறப்பாக பணியாற்றுவீங்க. பணியிட சூழல் இன்றைக்கி சிறப்பாகவே அமையும். சிலர் பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்களால் அனுகூலமான சூழல் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையேயான உறவில் இன்றைக்கி புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரவு அதிகரித்தே இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி உங்களால் சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை சிலர் நிறைவேற்றுவீங்க. அக்கம் பக்கத்தாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி குறையும். உறவினர்கள் இன்றைக்கி உங்களை மதிப்பாங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்பு சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும்.
விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். எண்ணிய சில பணிகளை செய்து முடிப்பீங்க. கலை சார்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான சூழல் இன்னைக்கு அமையும். வித்தியாசமான சிந்தனைகள் இன்னைக்கு சிலருக்கு பிறக்கும். அதிக முயற்சிகள் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு கனவு நனவாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 2. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஆர்வம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். மிருகசுரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் செயல்களில் கவனம் தேவைப்படும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக்க பாருங்கள். நம்பிக்கையோடையும் மகிழ்ச்சியோடையும் இருக்க பாருங்கள். பணியிடத்தில் அமைதியான சூழல் இருக்காது. சக பணியாளர்கள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகள் இன்னைக்கு உங்களை புறக்கணிக்கிறது மாதிரி நீங்கள் உணர்வீங்க. உங்கள் பணிக்கான அங்கீகாரம் இன்னைக்கு சற்று கால தாமதமாகவே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட பொறுமை இல்லாமல் கவனம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்துக்க பாருங்கள். இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு உண்டாக பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு குறைந்தே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சளி மற்றும் தோல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை சிலர் செய்து முடிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இன்னைக்கு உங்ககிட்ட உதவி கேட்ட தொந்தரவு தருவாங்க. யாருக்கிட்டையும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. வாகனம் சிலருக்கு பழுதாகும். வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்கிட்ட விவாதம் செய்கிறத தவிர்த்துக்க பாருங்கள். உங்கள் பேச்சில் இன்றைக்கி அனுபவ அறிவு வெளிப்படும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை சிலர் புரிஞ்சு நடந்துப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட பாருங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி சிலருக்கு சாதகமாகவே அமையும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் புதிய அனுபவம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்தித்து செயல்படுறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. கடகராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும்.
உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. சரியான முயற்சியால் எதிலும் வெற்றி காண்பீங்க. உங்கள் மன உறுதி உங்களுக்கு எளிதில் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்திறன் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே எனக்கு திருப்திகரமான உணர்வு இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும். நல்ல அதிக பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாற்றி அமைப்பீங்க. வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களோடையும் அதிகாரிகள் கிட்டையும் உங்கள் செல்வாக்கு இன்னைக்கு கூடும். உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் சிலருக்கு அதிகரிக்கும். எழுத்து சார்ந்த பணிகளில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் இருக்கும். பத்திரம் தொடர்பான விஷயங்களால் அதிக ஆதாயம் கிடைக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். உங்கள் தோற்றப்பொலிவு மற்றும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சிந்தனைகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் கடினமான சூழ்நிலைகளை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்கள். கோபமான உணர்வுகளையும் பதற்றத்தையும் தவிர்த்துக்க பாருங்கள். எந்த விஷயத்திலையும் அமைதியும் நிதானமும் தேவைப்படும். நம்பிக்கையோடு எந்த பணிகளையும் செய்ய பாருங்கள். பணியிட சூழல் சற்று கடினமாகவே இருக்கும். பணிகள் சற்று அதிகரித்து இருக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு திட்டமிட்டு கவனமாக செய்ய பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட கோபமான உணர்வை தவிர்த்து அனுசரித்து செல்ல பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் குறைவாகவே இருக்கும். தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலர் அசௌகரியமாக உணருவீங்க. தோல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை சிலர் மேம்படுத்துவீங்க. அக்கம் பக்கத்தாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு சற்று குறையும். வேற்று மதத்தவர்கள் சிலர் உங்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் ஆவாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் சற்று காலதாமதமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமா அலைச்சல்கள் அதிகரிக்கும். பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகம் இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமா புதிய அனுபவம் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் சோர்வான சூழ்நிலை இருக்கும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் இன்னைக்கு சிலருக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு.
கன்னிராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய நாளில் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க நீங்கள் சிறப்பாக செயல்பட பாருங்கள். பணியிடத்தில் உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு பணியாற்றுவதால் விளைவுகளை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும். சக பணியாளர்களோட தவறான புரிந்துணர்வு சிலருக்கு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் இணக்கி நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்காதீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசுறதால இருவருக்கும் இடையே புரிந்துணர்வை உண்டாக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்கள் பணத்தை கவனமாக கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க பாருங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் சில தள்ளி போனாலுமே எதிர்பாராத சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்து முடியும். தாய் வழி உறவினர்களோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உதவுவாங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய தொடர்பு சிலருக்கு கிடைக்கும். இழுபறியான பணிகளை சிலர் செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த உதவி சிலருக்கு இன்னைக்கு காலதாமதமாக கிடைக்கும். எந்த ஒரு செயல்பாட்டிலுமே பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. தற்பெருமை சம்பந்தமான சிந்தனைகளை குறைச்சிக்கிறதுனால மற்றவங்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் இழுபறிகள் அகலும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் வளர்ச்சியில் சில தடைகள் இருக்கும். நீங்கள் வெற்றி பெற நம்பிக்கையோடு எந்த பணிகளையும் செய்ய பாருங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்கள். பணியிடத்தில் உங்கள் பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால திட்டமிட்டு பணியாற்றுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் இன்றைக்கி வாக்குவாதம் செய்ய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அமைதியான போக்கை கடைபிடிக்க பாருங்கள். தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் பணத்தை கவனமாக பாதுகாத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிலருக்கு பதற்றமான சூழல் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். போதிய அளவு ஓய்வெடுத்துக்கிறதும் இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. குடும்பத்தினர் இன்றைக்கி உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுப்பாங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நல்ல தீர்வு கிடைக்கும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. வேற்று மதத்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. விலை உயர்ந்த பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. அரசு தொடர்பான பணிகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் குறையும். உங்கள் மனசில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உத்தியோக பணிகளில் பொறுமையோடு செயல்பட பாருங்கள். வாழ்க்கை துணை வழியில் சிலருக்கு இன்றைக்கி ஆதாயம் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிக்கு வித்திடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் காலதாமதங்கள் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்.
இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் இலக்குகளில் எளிதில் வெற்றி காண்பீங்க. ஓய்வில்லாமல் செயல்படுவீங்க. உங்கள் செயல்களை எளிதாக செய்வீங்க. முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் துணிந்தெடுக்கலாம். பணியிடத்தில் உங்கள் பணிகளை திறமையாக செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளின் அங்கீகாரம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோடு அமைதியாக நடந்துப்பீங்க. இருவரும் சேர்ந்து பொழுதுபோக்கு விஷயங்களை கண்டு மகிழ்வீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு இன்னைக்கு உயரும். புதிய முதலீட்டுக்கான முடிவுகளை இன்னைக்கு நீங்கள் துணிந்து எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்தவித ஆரோக்கிய தொந்தரவுகளும் இல்லாமல் சிறப்பான ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. குடும்பத்தில் இன்னைக்கு ஒற்றுமை பிறக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக முடியும். எதிர்பாராத இடத்திலிருந்து சிலருக்கு உதவிகளெல்லாம் கிடைக்கும். சிலர் இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. உடல்நலம் இன்னைக்கு சீராகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் சரி செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். இன்னைக்கு நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. உங்கள் செயல்பாடுகளில் துரிதம் இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/ செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/ மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5/ இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் செல்வாக்கு அதிகரிக்கும். அனிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவலைகள் நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு துரிதம் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாளில் உங்கள் போக்கில் நிதானமும் அமைதியும் தேவைப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி தவிர்த்துக்க பாருங்கள். பணியிட சூழல் இன்றைக்கி உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்கள் பணிகளில் இன்றைக்கி காலதாமதம் இருக்கும். குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடிக்க திட்டமிடல் இன்றைக்கி அவசியம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாக பழக பாருங்கள். புத்துணர்ச்சியோடு இருக்க முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதிநிலைமை சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளை குறைக்க திட்டமிட பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறதாலையும் போதிய அளவு ஓய்வெடுத்துக்கிறதாலையும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறதாலையும் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கலாம். வாழ்க்கை துணையால் சிலருக்கு செலவுகள் உண்டாகும். இருந்தாலும் அதனால் மகிழ்ச்சியே இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களோட சிலருக்கு மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனாலே பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவைப்படும். தந்தையோடு இணக்கமாக நடந்துக்க பாருங்க. வியாபாரம் இன்னைக்கு வழக்கம் போலவே இருக்கும். வியாபார பணிகளில் புதிய ஆலோசனைகளும் மாற்றங்களும் இருக்கும். மற்றவங்களோட கருத்துக்களில் இருக்கக்கூடிய உண்மை நிலையை ஆராய்ந்து முடிவெடுக்க பாருங்க. உங்கள் மனசில் இருக்கும் ரகசியங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுல கவனம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானம் தேவைப்படும். எதிர்பாராத வரவு இன்னைக்கு சிலருக்கு இருக்கும். இருந்தாலும் எதிர்பாராத செலவும் இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/3. செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5/2. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/3. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும்
ஐந்துக்கு 3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் ஆலோசனைகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்திச்சு செயல்படுறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவு உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் வளர்ச்சியில் சில தடைகள் இருக்கும். சிறப்பாக திட்டமிட்டால் மட்டும்தான் எதிலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும். பதற்றமான சூழலை தவிர்த்து அமைதியோடு செயல்பட பாருங்கள். பணியிடத்தில் உங்கள் பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுறதால தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அவங்க விருப்பப்படி நடந்துக்கிறதால இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை உண்டாக்கலாம். வேறு விதமாக செயல்பட்டால் குழப்பமும் பதற்றமும் இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இருந்தாலும் பூர்வீக சொத்து மற்றும் எதிர்பாராத வகையில் சிலருக்கு பணவரவு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் அதிக வேலை காரணமாக சிலருக்கு தலைவலி மற்றும் உடல் சோர்வு உண்டாக வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகள் சிலருக்கு தடைகளுக்கு பின் சாதகமாக முடியும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமாக முடியும். மனசில் அடிக்கடி குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் சிலர் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வியாபாரம் இன்னைக்கு வழக்கம் போலவே நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான சூழல் உண்டாக அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இழுபறியான தனவரவு இன்னைக்கு சிலருக்கு கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகள் மூலமாக மாற்றமான சூழல் உண்டாகும். உத்தியோக பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிலருக்கு கிடைக்கும். வியாபார பணிகளில் பொறுமையோடு செயல்பட பாருங்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல அடர் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான சூழல் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுமையோடு செயல்படுறது நல்லது. இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. கும்பராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய நாளில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு சுமையாக இருக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமாக பணியாற்றினா சிறப்பாக செயலாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் மனசை இன்னைக்கு அமைதியாக வச்சுக்கிறதால இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமை அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு கொடுக்கல்
பொருட்கள் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு கை கால் வலியும் உடல் அசதியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால போதிய அளவு ஓய்வெடுத்துக்கிறதும் உடற்பயிற்சி மற்றும் யோகா மேற்கொள்வதும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதம் வந்து போகும். ஆடம்பர செலவுகளால் உங்கள் சேமிப்புகள் இன்னைக்கு கரையும். சகோதர வகையில் சிலருக்கு மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடாதீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை இன்னைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் சிலருக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத சில செய்திகள் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சக ஊழியர்கள் கிட்ட தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாளில் உங்களுக்கு எதிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். புதிய விஷயங்களில் இன்னைக்கு ஆர்வத்தோடு பங்கேற்பீங்க. உங்கள் கடின உழைப்பால் எளிதில் வெற்றி காண்பீங்க. பணியிட சூழல் இன்னைக்கு சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு மற்றவங்க பாராட்டுவாங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவரும் இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதிக பணத்தை இன்னைக்கு உங்களால் சம்பாதிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்தவித ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் சிறப்பான ஆரோக்கியத்தோடு நீங்கள் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்று கொடுக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு நீங்கள் இன்னைக்கு மதிப்பளிப்பீங்க. சகோதர வகையில் இன்னைக்கு ஆதரவான சூழல் உண்டாகும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் சிலருக்கு கிடைக்கும். விருப்பமான பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. இலக்கியம் சார்ந்த துறைகளில் இன்னைக்கு சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கும் சூட்சமங்களை புரிஞ்சிப்பீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளெல்லாம் கைகூடும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூட்சமங்கள் அறிவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் கைகூடும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு குரு பகவான் தட்சணாமூர்த்தியை வணங்குறது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணையே வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு.